பொதுவாக ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு ஜோடியாக நடிக்கிற ஹீரோயின் யார் அப்படிங்கிறதுல அந்தந்த மாஸ் ஹீரோக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட முந்தைய படங்கள் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த ஹீரோயின் தன்னை விட ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கணும், அல்லது தனக்கு ஈக்குவலாக தன்னுடைய சக போட்டியாளரான அந்த மாஸ் ஹீரோவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா தன்னை விட சின்ன சின்ன ஜூனியர் ஹீரோக்கள் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஜோடியாக வெற்றி படங்கள் நடிச்சிருந்தா ஓகே, அதை ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காமெடி நடிகருக்கோ இல்லை அட்டர் ஃப்ளாப்பான படத்தை நடிச்சிருந்தாவோ நிச்சயமாக அந்த பொண்ணை நம்ம படத்தில் ஹீரோயினாக போட்டால் நம்மளோட இமேஜ் டேமேஜ் ஆகுமே, நம்மளோட பிஸ்னஸ் பாதிக்கப்படுமே அப்படிங்கிற ஒரு சுயநல காரணத்துக்காக அந்த ஹீரோக்குள் அந்த ஹீரோயினை வந்து போட மாட்டாங்க. மாறா அந்த ஹீரோயின் வந்து ராசி இல்லாத ஹீரோயின் முத்திரம் குத்தப்பட்டு தெலுங்கு போய் அங்கே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து மறுபடியும் பல கோடி சம்பளம் கொடுத்து கூப்பிடுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது அப்படி ஒரு ஹீரோயினை வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஓகே பண்ணியிருக்காரு. அந்த படம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், தளபதி 68. இப்போ எல்லாருக்கும் தெரியும் பிரியங்கா மோகன் தானே ஹீரோயின் அப்படின்னு. ஸோ அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தில் ட்விஸ்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி மீனாட்சி சௌத்ரி தான் அந்த படத்தோட ஹீரோயின் சொல்லி அறிவித்து அவங்க பூஜையிலே கலந்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி சௌத்ரி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குங்கிறவங்களுக்கு விஜய் ஆண்டனியோட கொலை படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல கேரக்டர் தான் நல்லா அடிப்படைப்படுத்திருந்தாங்க. இது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, இதே மீனாட்சி சௌத்ரி அவர்கள் ஒரு காமெடி ஹீரோ நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடித்து முடிச்சுக்காங்க. அந்த படத்தின் பெயர் சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் தான் மீனாட்சி சௌத்ரி. இவங்க வந்து தளபதி விஜய்க்கு ஜோடியாக நடிக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் கூட தளபதி விஜய் அவர்கள் அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை, கொலை படம் சரியாக போகலை, ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் வந்து ஒரு காமெடி ஹீரோவுக்கு ஹீரோயின் நடிச்சிருக்காங்களே தன்னோட இமேஜ் என்ன வருது அப்படின்னு துளி கூட அவர் யோசிக்கவே இல்லை. ஸோ இந்த விதத்தில் எல்லாருமே விஜயை பாராட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் மிகப்பெரிய ஹீரோ, அவரே வந்து காமெடி ஹீரோ என்னென்ன காமெடி நடிகன கோவை சரளாவையே தனக்கு ஹீரோயினாக போட்டு நடித்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் இந்த விஷயத்தை பண்ணது வந்து இன்னும் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் யாராவது காமெடி ஹீரோவுக்கு வந்து ஜோடியாக நடிச்சிருக்காங்களே தனக்கு எப்படி ஜோடி நடிக்கிறது அப்படின்னு எந்த ஹீரோ நினச்சிக்கோனா, ஏன் இவ்வளவு அழுத்தமாக இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிக்கு விஜய்க்கு விக்ரமுக்கு ஜோடியாக நடித்த ஒரு மிகப்பெரிய ராசியான சூப்பர் ஹிட் ஹீரோயின் அவங்க வந்து ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் வந்து ஜோடியாக கமிட் ஆகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு காமெடி நடிகர் அவர் நம்ம வடிவேலு அவர்கள், அவர் படத்தில் அந்த ஹீரோயின் ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அவர் கூட. இதனால் அந்த ஹீரோ கோச்சிக்கிட்டு அந்த ஹீரோயினையே தன் படத்தில் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதற்கு பதிலாக வேற ஒரு ஹீரோ நடித்தாங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா இதுதான் காரணம், ஒரு ஹீரோ காமெடி நடிகர் படத்தில் ஒரே ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடுறனால அந்த ஹீரோயினையே தன் படத்தில் வந்து தூக்கிட்டாரு. ஆனால் விஜய் அவர்கள் காமெடி நடிகருக்கு ஜோடியாகவே நடிச்சிருக்காங்க, அதை பற்றி கவலைப்படாம தன் படத்தில் தனக்கு ஜோடியை நடிக்க வைக்கிறது உண்மையாலுமே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும்.